ஒரு படம் ஜெயிக்கணும் அப்படின்னா நல்ல கதை இருந்தா மட்டும் போதும்னு எல்லாருமே சொல்லுவாங்க. இது எல்லாமே கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வர மட்டும்தான். இப்போ எவ்வளவுதான் நல்ல ஸ்டோரி இருந்தாலுமே அந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு வசூல் பண்றது கிடையாது. அந்த படங்களுக்காக எக்கச்சக்க ஆக்ட்ரஸ் ரொம்பவே கஷ்டப்பட்டு நடிச்சிருப்பாங்க. அப்படி இருந்துமே தோல்வி அடைஞ்ச படங்களை பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். மௌனகுரு படத்துல அருள்நிதி ஒரு ஸ்டூடெண்ட் கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. அவருக்கு ஜோடியா ஆக்ட்ரஸ் இனியா நடிச்சிருந்தாங்க. இந்த படம் ஒரு ஆக்ஷன் கலந்த த்ரில்லர் படமா உருவாகுச்சு. இதுல அருள்நிதி போலீஸ்காரங்களால பாதிக்கப்படக்கூடிய ஒரு அப்பாவி கேரக்டர்ல நடிச்சிருந்தாரு. இந்த படம் கான்ட்ரவர்சி ரீதியா நல்லவே பேசப்பட்டிருந்தாலுமே வசூல் ரீதியா தோல்வி அடைஞ்சது. அடுத்ததா மகாமுனி படத்துல ஆர்யா நடிச்சிருந்தாரு. இதுல ரெண்டு வெவ்வேறான கேரக்டர்ல நடிச்சு அசத்தி இருப்பாரு. இவருக்கு ஜோடியா இந்துஜா மஹிமா நம்பியார் ரெண்டு பேர் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் கான்ட்ரவர்சி ரீதியா ரொம்பவே நல்ல பாராட்ட வாங்குச்சு. ஆனா ஆர்யா அவரோட திறமை எல்லாத்தையுமே கொட்டி நடிச்ச இந்த படம் தோல்வியில தான் முடிஞ்சது. அதுக்கப்புறமா ராஜமுருகன் ரைட் பண்ணி டிரெக்ட் பண்ண படம் தான் ஜோக்கர். இதுல குரு சோமசுந்தரம், ரம்யா பாண்டியன், காயத்ரி கிருஷ்ணா எல்லாருமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆன கேரக்டர்ல நடிச்சிருந்தாங்க. கான்ட்ரவர்சி ரீதியா நல்லவே பாராட்ட பெற்ற இந்த படம் நேஷனல் அவார்டு அப்படின்னு எக்கச்சக்க அவார்டை தட்டி வாங்குச்சு அப்படின்னு தான் சொல்லணும். எவ்வளவுதான் பாராட்ட வாங்கினாலும் இந்த படம் வசூல் சாதனை பண்ணல. அதுக்கப்புறமா விஷ்ணு விஷால், நந்திதா தாஸ், சரண்யா பொன்வண்ணன், சுனேனா நடிச்சு வெளியான படம் தான் நீர் பறவை. இந்த படத்தை சீனு ராமசாமி டைரக்ட் பண்ணிருந்தாரு. மீனவர்களோட வாழ்க்கையை வச்சு எடுக்கப்பட்ட இந்த படத்துல விஷ்ணு விஷாலோட ஆக்டிங் எல்லாராலையுமே பாராட்டப்பட்டுச்சு. எவ்வளவுதான் நல்ல கான்செப்டா இருந்தாலுமே இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி அடையல அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா அசோக் செல்வன், ஜனனி ஐயர், ஜெயபிரகாஷ் நடிச்சு வெளியான படம் தான் தேடி. இந்த படம் ஒரு கிரைம் த்ரில்லர் படம். நிறைய சஸ்பென்ஸ் வச்சு எடுக்கப்பட்ட இந்த படம் ஃபேன்ஸ் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்றுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். எவ்வளவுதான் பாராட்ட பெற்றாலுமே இந்த படத்துக்கு ஒரு போதுமான வெற்றியும் கிடைக்கல, வசூலும் கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும்.